அண்ணாத்த திரைப்படத்தில் அப்பத்தாவாக நடித்திருந்த இவர் ஒரு காலத்தில் ரஜினியுடன் சேர்ந்து நடிகையாக நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த படம் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலையாள சினிமா உலகில் ஒரு பிரபலமான நடிகையாக இருந்து வந்தவர் தான் இந்த நடிகை குளம்புள்ளி லீலா என்பவர். மலையாள சினிமாவில் ஒரு மனோரமா என்று கூறும் அளவிற்கு நகைச்சுவை காட்சிகளில் அதிகமாக நடித்து வந்தார். மேலும் மலையாள சினிமாவிலேயே இவர் இதுவரை 100 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேடை நாடகங்களின் மூலமாகத்தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். இவர் தமிழில் சில படங்களில் நடித்துள்ளார். ஆனால் இவர் மருது படத்தின் மூலமாகத்தான் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமானார். அதனைத் தொடர்ந்து பல தமிழ் படங்களில் குணச்சித்திர படங்களில் இவர் நடித்து பலருமே பார்த்திருக்கலாம். மேலும் இவர் சமீபத்தில் வெளியாகியிருந்த மாஸ்டர், அரண்மனை 3 போன்ற படங்களில் கூட நடித்துள்ளார். இப்போது அடுத்து பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான அண்ணாத்த திரைப்படத்திலும் ரஜினிக்கு அப்பத்தாவாக நடித்துள்ளார். இந்த நடிகை அண்ணாத்த படத்திற்கு முன்பே ரஜினியுடன் சேர்ந்து நடித்திருக்கின்றார். 26 வருடங்களுக்கு முன்னர் ரஜினியின் சூப்பர் ஹிட் படமான முத்து திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1995 ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான முத்து படத்தில் ஒரு சின்ன காட்சியில் நடித்திருந்தார். மேலும் அப்போதே நடிகர் ரஜினிகாந்துடன் இவருக்கு நட்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அப்பத்தாவாக நடித்திருந்த நடிகை லீலா அவர்களுடைய சிறுவயது திரைப்பட புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகின்றது.